ஒரே சொந்த நாம தான் கவிதாவை அவங்க ரெண்டு பேத்துல ஒருத்தனுக்கு கட்டி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். கல்யாணம் பத்தி பேசத்தான் வர்றான். வீட்டோட மாப்பிளையா இருக்க உங்களை விட்டா விவசாய கட்டவன் வேற எவன்டா இருக்க? கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி கிடைக்கும் போது வீட்டோட மாப்பிளையா இருந்தா என்ன தப்புங்கிற? ஏண்டா பெரிய தம்பி, மாப்பிள சரி, அது என்னோட வீட்டோட மாப்பிள? அது ஒண்ணும் இல்லடா, காலையில சுண்ட வச்ச பாலு ஒரு அரைப்படி, அப்புறம் போய் பல்லு தேய்ச்சி வந்து காபி தண்ணி ஒரு டம்ளர், டிஃபன் வந்து நல்ல ஒரு தோசை மூணு பூரி நாலு இட்லி நல்லா செமுத்தி அழுத்திட வேண்டியது. அப்புறம் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துருமா நல்லா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா சரி பார்க்கும்ல, மத்தியானம் தூங்கிட வேண்டியது. தூக்கம் கலையறதுக்காக ஒரு படி டீ, இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா ராத்திரி வந்துரு, மறுபடியும் நல்லா செமுத்தி ஒரு புடி புடிச்சுட்டு தூங்கிட வேண்டியது. என்ன ஒரு ஆறு மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியாக்காரி லேசா சொல்லி காட்டுவா, இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது. அதான் நம்ம அப்பிச்சு கூட இப்படிதான் இருந்ததா கேள்விப்பட்டோம். தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிடும். சமயத்துல எரும மாடு கோவிச்சுக்கிட்டு வாய முடுறா, எப்ப பார்த்தாலும் சோத்த பத்தியே பேசிக்கிட்டு. உங்களை கட்டிக்கு போறவ வர்றா, அவளுக்கு முன்னாடி கண்ணுக்கு அழகா லட்சணமா நடந்துக்குங்க. உங்க ரெண்டு பேர்ல எவ்வளவு கட்டிக்கு போறமோன்னு அவ தவியா தவிக்கும். அடிகாரடி கவிதாவோட வரவேற்பு கல்யாணம் தண்ணிக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா
அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க வேற யாரும் உட்கார கூடாது இது ஆத்தைக்கு அருமாமனுக்கு ஆத்தா கவிதா காபி சாப்பிடுறதுக்கு ஒரு புது டம்ளர் சாப்பிடுறதுக்கு எவர் சர்வர் தட்டை ஏதே கொஞ்சம் விட்டு மேல தளத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்குதே கேட்டமே எல விட்டு போயிட்டானே என்ன மைக் செட் கூட கிடைக்கல செத்ததே மைக் செட் காரணம் என்னடா இது பெரிய எலவா போச்சுது டா என்னடா இந்த பழைய தகர டப்பா ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொல்ல பக்கம் போடு முடிஞ்சா நீ அங்கேயே படுத்து நீங்க என்ன பண்ணீங்க பாட்டி? ஆமான்னு சொன்னேன். பயந்துட்டியா?